Hello friends, welcome to Gomathi's kitchen. In நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு பஞ்சு மாதிரி மெத்து மெத்துனு இட்லி சுடுறதுக்கும் நல்ல மொறுமொறுப்பான தோசை செய்யறதுக்கும் மாவு வந்து மிக்ஸியிலேயே எப்படி அரைக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். மாவு வந்து மிக்ஸியில அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். அந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படினா மாவை வந்து நீங்க இனிமே கிரைண்டர்லயே அரைக்க மாட்டீங்க. ரொம்ப ஒரு ஈஸியா வந்து மிக்ஸியிலேயே அரைச்சிட்டு போயிரலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா கிரைண்டர்ல எப்படி அரைக்கணும் அப்படிங்கறத டீடைலா நான் வந்து வீடியோ போட்டுக்கறேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்கறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ நம்ம இட்லி மாவு எப்படி அரைக்கலாம்ங்கறத பார்க்கலாம் இப்போ இட்லி தோசை மாவு அரைக்கிறது பாத்தீங்கன்னா அரிசி உளுந்து எல்லாமே ஊற வச்சு அரைக்கணும் நான் ஏற்கனவே வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன் இப்போ வந்து இட்லி அரிசியில இருந்து உங்களுக்கு அளவு சொல்றேன் இட்லி அரிசி பாத்தீங்கன்னா கடையில வாங்கின இட்லி அரிசி தான் நான் வாங்கி இருக்கறேன் அத வந்து ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு 4 மணி நேரமா ஊற வச்சிருக்கறேன் இதோட அளவுன்னு பாத்தீங்க அப்படினா மெஷரிங் கப்ல 4 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கறேன் நீங்க வீட்ல எந்த கப் வச்சிருக்கீங்களோ அந்த கப்ல 4 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் கிராம்ல சொல்லணும்னா 800 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இப்போ அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா உளுந்து ஊற வச்சிருக்கேன் உளுந்தோட அளவுன்னு பாத்தீங்க அப்படினா நம்ம 4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்தோம் இல்லையா இப்போ நம்ம 1.5 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு தோல் இல்லாதது எடுத்துக்கறேன் கிட்டத்தட்ட ஒரு 280 கிராம் அளவுக்கு எடுத்துக்கறேன் சரியா இருக்கும் அத ஒரு தடவை கழுவிட்டு அத வந்து 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் 1 மணி நேரத்துல சட்டுன்னு உங்களுக்கு ஊறி வந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா அரிசி உளுந்து ரெண்டுமே வந்து நான் ஊற வச்சு ரெடியா வச்சிருக்கேன் அரைக்கிறதுக்கு இப்ப அரைக்க போறதுக்கு முன்னாடி இதுல வந்து அவல் நம்ம ஊற வச்சுக்க போறோம் அவல் வந்து நம்ம எடுத்த கப்ல 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கறேன் உங்களுக்கு வந்து அவல் வீட்ல இல்ல அப்படினா நம்ம வீட்ல வந்து சாதம் வடிச்சு வச்சிருப்போம் இல்லையா வேக வச்ச சாதம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் அவலுக்கு பதிலா இப்ப நம்ம இத அரைக்க ஆரம்பிக்கலாம் இப்ப எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அவல் அத வந்து இப்ப ஊற வச்சுக்கலாம் எந்த அவல் ஆனாலும் மேக்ஸிமம் ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துல உங்களுக்கு ஊறிடும் நம்ம மத்த மாவு அரைக்கிறதுக்குள்ள இதுவும் ஊறி வந்துடும் இப்ப நம்ம ஊற வச்சதுல பாத்தீங்கன்னா முதல்ல அரைக்க போறது உளுந்து தான் அரைக்க போறேன் அதனால அரிசி எடுத்து வச்சிட்டு இப்ப இந்த ஊற வச்ச தண்ணி இருக்கு பாத்தீங்களா அந்த உளுந்துல அந்த தண்ணியை நம்ம வந்து எடுத்து தனியா வச்சுக்கணும் ஏன் அப்படினா இந்த தண்ணியை பயன்படுத்தி தான் இப்ப நம்ம மாவு அரைக்க போறோம் அது இட்லி மாவு வந்து உங்களுக்கு காணறதுக்கு நல்லா இருக்கும் அத மாவு நல்ல உப்பி வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ நான் அரைக்கிறது வந்து நல்ல பெரிய மிக்ஸி ஜாரா எடுத்துக்கறேன் ரொம்ப சின்னதா எடுத்துக்க வேண்டாம் மீடியம் சைஸ்ல இல்ல பெருசா வச்சிருந்தீங்களோ எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்க மிக்ஸி எந்த அளவுக்கு மாவு அரைக்குமோ அதுக்கேத்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் ஊற வச்ச எல்லா உளுந்தையுமே ஒரே ஜார்லயே இப்ப போட்டுட்டேன் இப்போ முதல்ல வந்து தண்ணிலாம் எதுவுமே ஊத்த வேண்டாம் மிக்ஸில வச்சிட்டு பல்ஸ் மோட் அதாவது விப்பர் மோட்னு இருக்கும் இல்லையா அதுல ஒரு 10 தடவை பிப்பிங் மோட்ல விடுங்க அப்ப வந்து அந்த பருப்பு நல்ல ஒண்ணும் பதியமா அரைப்பட்டு வந்துடும் இப்போ எடுத்து ஓபன் பண்ணிட்டு அத நல்லா கலந்து கொடுத்துருங்க கீழ இருக்கிற பருப்பு வரைக்கும் நல்லா கலந்துட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைக்கணும் அப்பதான் உங்களுக்கு மாவு ஒரே மாதிரி அரைப்பட்டு வரும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இப்போ நீங்க உங்களோட மிக்ஸில மீடியம் ஸ்பீடு இல்ல ஹை ஸ்பீடு இருக்கும்ல அதுல நல்ல மாவு நைஸா அரைக்கிற அளவுக்கு அரைச்சுக்கோங்க இடையில இடையில கரண்டியை விட்டு கலந்து தண்ணி தேவைப்பட்டா ஊத்தி அரைச்சுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருந்த எல்லா தண்ணியுமே ஊத்தி அரைச்சு எடுத்துட்டேன் இப்போ கலந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க கொஞ்சம் கூட அந்த பருப்பு இருக்க கூடாது நல்ல இந்த அளவுக்கு திக்காவும் இருக்கணும் மாவு நல்ல நைஸாவும் இருக்கணும் அந்த பருப்பு பருப்பா இருந்துச்சு அப்படினா இட்லி உங்களுக்கு சரியா வராது இப்போ அரைச்ச மாவு வந்து நல்ல குழியா இருக்கிற பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க
இப்போ இந்த உளுந்த மாவை நம்ம இப்போ பீட் பண்ணுறதுல தான் நம்மளோட இட்லி சாஃப்டாக வரதே இருக்குது. நீங்கள் அதை வந்து கையாலேயே ஒரே பக்கமாக அடித்து நீங்கள் வந்து மாவை 15 நிமிஷத்தில் நல்லா வெளிராக கொண்டாடலாம். இல்லை நீங்கள் ஹேண்ட் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லார் வீட்லேயும் இப்போலாம் பார்த்திங்கன்னா எக் பீட்டர் வச்சுருப்போம், அதாவது கேக்குக்கு நம்ம செய்கிறதுக்கோ இல்லை வந்து தயிர் கடையிறதுக்கோ வச்சுருப்போம் இல்லையா, அந்த பீட்டரில் இந்த மாதிரி உள்ள பீட்டர் எடுத்துக்கோங்க. அதில் உங்களோட பீட்டர் எந்த ஸ்பீடு, அதாவது ஹை ஸ்பீடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்பீடில் 5-8 நிமிஷம் ஒரே பக்கமாக பீட் பண்ணிங்க அப்படின்னா மாவு இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், அதாவது மஞ்சளாக ஒரு மாதிரி வெளிர் கலராக தான் இருக்கும். இதுவே நல்லா நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பீட் பண்ணிங்க அப்படின்னா கையாலேயோ இல்லை ஹேண்ட் பீட்டர்லேயோ பண்ணிங்க அப்படின்னா நல்லா விப்பிங் க்ரீம் மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு மாவு உங்களுக்கு இப்போ பார்க்குறப்ப தெரியும் பாருங்களேன். இதே மாதிரி பொங்கி வந்திருக்கும். கிரைண்டரில் தானாகவே இந்த மாதிரி பொங்கி வந்து அரைப்பட்டுரும், மிக்சியில் அரைப்படாது. அதனால் இந்த மாதிரி பீட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களோட இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரியே உங்களுக்கு இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. இதில் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அதுங்கள மிக்சியும் நமக்கு ஆறி இருக்கும், அந்த ஆறின மிக்சி சூடாக இருக்காது இல்லையா. இப்போ முதல்ல அவலை சேர்த்துக்கோங்க. அவல் போட்டுட்டு இந்த ஊற வச்ச தண்ணியே போதும், அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம், நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச அவலை வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த உளுந்து மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து அரிசி அரைக்க போகிறோம். அரிசி ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டேன், 2-3 தடவை தண்ணியும் அலம்பி கீழே ஊற்றிட்டேன். அப்போ வந்து இட்லி நல்லா உங்களுக்கு வெள்ளையாக இருக்கும். இப்போ வந்து அரிசி வந்து நிறையா ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் மிக்சியில் 3-4 தடவை போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்படுற மட்டும் ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்றி ரொம்ப தண்ணியாக அரைச்சிட வேண்டாம். மிக்சினாலே கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டால் தான் நல்லா அரைப்படும். அது வந்து ரவை மாதிரி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து இட்லி நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நான் எல்லா மாவியுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 தடவையாக போட்டு அரிசி மாவெல்லாம் அரைச்சி இதில் சேர்த்துட்டேன். இதில் ரொம்ப அடுத்த ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா மிக்சியோ இல்லை கிரைண்டரையோ அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அது வந்து ஃபர்மெண்டேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதுவே கல் உப்புனா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையை நல்லா சுத்தப்படுத்திட்டு கையாலேயே இந்த மாவை வந்து கலந்து கொடுக்கணும். நீங்கள் வந்து கரண்டியால் பண்ணினீங்கன்னா ஃபர்மெண்டேஷன் ஒழுங்காக ஆகாது. கையால் கலந்து வைக்கிறப்ப நல்ல மாவு வந்து உங்களுக்கு பொங்கி வரும், அதுக்காக தான் கையில் பண்ணுறது. இப்போ மாவு வந்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்து வச்சுட்டேன். இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ மாவு அரைச்சி கலந்ததுக்கப்புறமா அதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதுவும் ரொம்ப முக்கியம். ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அப்போ இட்லி வந்து உங்களுக்கு சப்பையாயிடும். அதுவே ரொம்ப திக்காக வச்சிட்டிங்கன்னா கல் மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு இட்லி ஊற்றுறப்ப உங்களுக்கு வந்து மாவில் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இட்லி செய்கிறதுக்கு சரியாக வரும். இப்போ அரைச்ச மாவு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 1/4 பாத்திரம் அளவுக்கு இருக்குது. இதுவே ஃபர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழெல்லாம் பொங்கி வந்துடும். அதனால் இந்த மாவை வந்து நான் 1-2 பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இதை குறைஞ்சது 8-10 மணி நேரம். உங்கள் இடத்துல எப்படி மாவு வந்து ஃபர்மெண்டேஷன் நடக்குமோ அதுக்கேற்ற மாதிரி புளிக்க விட்டு எடுத்து காலையில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ காலையில் இட்லி ஊற்ற போகிறேன். மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கிறது பார்க்குறப்பே தெரியும். 100 பாத்திரத்தில் மாற்றினதுன்னு பார்த்திங்கன்னா பொங்கி வெளியிலேயே வந்துருச்சு. நல்லவேளை கீழே வந்து 1 தட்டு வச்சுருந்தேன், அதனால் கீழே வரலை. இப்போ இந்த மாவை வந்து கலந்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு புளிச்சிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு மாவு ஃபர்மெண்டேஷன் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபர்மெண்டேஷன் ஆகலை அப்படின்னா இட்லி கல் மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் உங்களுக்கு சரியாக வராது. இதை நல்லா அடி மாவு வரைக்கும் கலந்துட்டு இட்லி ஊற்றினீங்கன்னா கடைசி மாவு வரைக்கும் நீங்கள் இட்லி ஊற்றலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து துணி போட்ட இட்லி தட்டு வச்சு தான் இட்லி ஊற்ற போகிறேன். இதுவே நீங்கள் வந்து எண்ணெய் தடவுன இட்லி தட்டு இருக்கு இல்லையா, அதில் இட்லி ஊற்றினாலும் நல்லா வரும். மாவில் எந்த தண்ணியும் நீங்கள் ஊற்ற வேண்டாம், அப்படியே நல்லா கலந்துட்டு நீங்கள் வந்து இட்லி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நம்ம அவிச்சு எடுத்துடலாம். அவிச்சு எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தட்டு உள்ளே வைங்க. இந்த மாதிரி வச்சாதான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாகவும் வரும், சட்டுன்னு வெந்து வந்துடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இட்லி துணிங்கிறனால மேலே வந்து நம்ம தண்ணியை தெளிச்சுட்டு தான் நம்ம இட்லி துணியிலேருந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து துணியில் வந்து இட்லி வந்து ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும். இதுவே நீங்கள் எண்ணெய் தடவனை தட்டு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அப்புறம் கரண்டியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வழுவழுன்னு இட்லி பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளோட பஞ்சு போல் இட்லி வந்து ரெடியாகிடுச்சு. நம்பவே மாட்டாங்க நீங்கள் மிக்சியில் தான் அரைச்சிங்க அப்படிங்கிறது. செஞ்சு பாருங்கள், இதே அளவுகளோட இந்த இட்லியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.